விருச்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். செய்திகள் வாசிப்பது எஸ் வசந்தராஜ். 8ஆம் வகுப்பு. பொறியியல் படிக்க கணிதம் இயற்பியல் கட்டாயமில்லை என்ற ஏஐசிடிஇயின் முடிவுக்கு நிதி ஆயோக் உறுப்பினர் சரஸ்வத் அதிருப்தி தெரிவித்துள்ளார். உலகில் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 139வது இடத்தில் இருப்பதாக ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. உலகின் பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலிகள் முடங்கியதால் பயனர்கள் அவதிக்குள்ளாயினர். ரயில்வே உள்கட்டமைப்புக்கு தேவையான நிதி ஆதாரங்களுக்காக ரயில்வே சொத்துக்களிலிருந்து பணம் திரட்டுவோம் என்று மாநிலங்கள் அவையில் ரயில்வே மந்திரி பியூஷ் கோயல் தெரிவித்தார். பராமரிப்பு பணி காரணமாக குருவாயூர், நெல்லை, செங்கோட்டை ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நடப்பு கணக்கியல் ஆண்டில் ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் குறித்து மத்திய இயக்குநர் வாயு குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். மின்வாரியத்திற்கு 1300 கோடி ரூபாய் நிலக்கரி கொள்முதல் செய்யும் விவகாரத்தில் டெண்டருக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா செய்திகள். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதில் காயத்ரி மந்திரத்தின் விளைவு குறித்த சோதனைக்கு அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் நிதி வழங்கியுள்ளது. பின்லாந்து மக்களுக்கு ஆஸ்ட்ரோஜெனகா தடுப்பூசியை செலுத்த அந்நாட்டு அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆஸ்ட்ரோஜெனகா தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்தி கொண்டார். உலகம் முழுவதும் கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 9,90,00,000 உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் மற்றும் வீராங்கனைகள் பதக்கங்கள் குவித்து சாதனை படைத்துள்ளனர். பாஸ்பரஸ் குத்துச்சண்டை போட்டியில் உலக சாம்பியனை வீழ்த்தி அரையிறுதிக்கு இந்திய வீராங்கனை நிகாஷ் ஷெரின் முன்னேறினார். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் அரையிறுதி சுற்றுக்கு இந்திய வீராங்கனை சிந்து முன்னேறியுள்ளார். செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். எப்போதும் உங்களுடன் எஸ் வசந்தராஜ். 8ஆம் வகுப்பு, விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், சிபிஎஸ்இ. நன்றி, வணக்கம்.